மக்களவையில் குற்றவியல் நடைமுறை மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா, புதிய சட்டம் அமலுக்கு வந்தால் விசாரணை அமைப்புகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றார். மேலும் வழக்கு விசாரணை விரைவாக முடிய வழி ஏற்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் மீதான தீர்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அஜய் மிஸ்ரா தெரிவித்தார். केवल फिंगरप्रिंट और फुटप्रिंट लेने का ही को अधिनियमित किया गया था। மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி, தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யும் அனைவரின் உயிரியல் மாதிரிகளை எடுக்க வகை செய்யும் குற்றவியல் நடைமுறை மசோதா அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார். Mr. Speaker, sir, Article 20, Sub-Article 3 explicitly states, no person accused of any offence shall be compelled to be a witness against himself. The words biological samples and their analysis in Clause 2.1b of the bill could extend to narco analysis and brain mapping, and when it is made coercive in terms of Clause 5, it is clearly violative of Article 20, Sub-Article 3 of the Constitution of India. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு எழுந்ததால் வாக்கெடுப்பு நடத்தி மசோதாவை தாக்கல் செய்ய நேரிட்டது. தற்போதுள்ள குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குற்றவாளிகள் மற்றும் தண்டனை பெறாத நபர்களின் கைவிரல் மற்றும் கால்தடம் ஆகிய பதிவுகள் மற்றும் புகைப்படங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த புதிய மசோதா விதிகளின்படி தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குற்றவாளி அல்லது காவலில் வைக்கப்பட்டுள்ள நபரின் கைவிரல் கால்தடம் போன்ற பதிவுகளை எடுக்க காவல்துறைக்கு அனுமதி வழங்குகிறது. சாதாரணமாக விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய நபர்களிடம் கூட கைவிரல் பதிவு, உள்ளங்கை அச்சுப்பதிவு, கால்தடம் பதிவு, புகைப்படங்கள், கருவிழி மற்றும் விழித்திரை ஸ்கேன், உடல் உயிரியல் மாதிரிகள் மற்றும் கையெழுத்து உட்பட நடத்தை பண்புகளை சேகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வரம்பற்ற அதிகாரம் வழங்க மசோதா வழிவகை செய்வதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குற்றவியல் நடைமுறை சட்டம் மசோதா நிறைவேறினால் பெரும் மனித உரிமை மீறல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனால் ஆரம்ப நிலையிலேயே மசோதாவை எதிர்ப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.